Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொபலர் தான் செய்ய போறோம். இந்த ப்ரொபலர் யூஸ் பண்ணி நம்ம drones and amphibians ரொம்ப சூப்பரா பறக்க வைக்கலாம். வெறும் PVC பைப் இருந்தாலே போதும், இந்த ப்ரொபலர் ரொம்ப சூப்பரா செஞ்சிரலாம். PVC பைப்ல செஞ்சிருந்தாலும் இந்த ப்ரொபலர் ரொம்ப நல்லா வித்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு PVC பைப் எடுத்து அதை இந்த இடத்துல கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்குறோம். கட் பண்ண PVC பைப்பை ஹீட் பண்ணி புக்குக்குள்ள வச்சு சீட் மாதிரி ஆக்கிக்கிடுவோம். ப்ரொபல்லர் செய்யறதுக்கான பிளாஸ்டிக் சீட் இப்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ 1.5 சென்டிமீட்டருக்கு கரெக்டா லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ இதை ரொம்ப சூப்பரா கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டயகிராமில் தான் நான் ப்ரொப்பலருக்கான டைமென்ஷன்ஸை வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த டயகிராமை பிளாஸ்டிக் சீட்டில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாஸ்டிக் சீட்டை டிராயிங்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா மோட்டர் அது வைப்ரேட் பண்ண வச்சிரும். ஓகே, இப்போ நம்ம ப்ரொப்பலரை ரொம்ப சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். ப்ரொப்பலருக்கு லிஃப்ட் ஃபோர்ஸ் வேணும்னா அதுக்கு ஏர் ஃபாயில் டிசைனில் இருக்கணும். ஸோ சாண்ட் பேப்பர் வச்சு நான் ப்ரொப்பலரை தேய்ச்சி நான் ஏர் ஃபாயில் டிசைனுக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த ரெண்டு சீட்டையுமே நம்ம கரெக்டான ஷேப்பில் கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டையுமே சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ப்ரொப்பலர் சுற்றும் போது வைப்ரேட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டில் இருக்கணும். ஸோ இதை நான் வெயிட் மிஷினில் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது இப்போ ரெண்டுமே ஈக்குவலான வெயிட்டில் இருக்குது. அப்புறம் சின்ன பீஸ் பிளாஸ்டிக் சீட் எடுத்து ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சென்டரில் ஒரு ஹோல் போட போகிறோம். ஓகே, இது இப்போ சூப்பராக ஹோல் போட்டு எடுத்துட்டோம். அப்புறம் 2 ரூபீஸ் பென்லேருந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த ஹோலில் மாட்டிக்கிடுவோம். பென் பீஸை நல்லா மாட்டினதுக்கப்புறம் அடசி க்ளூ வச்சு ஒட்டிடுவோம். இப்போ இதில் பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பிளேடை எடுத்து ஒட்டிடுவோம். இந்த அடசி க்ளூ PVC பைப்பில் நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ ப்ரொப்பலர் சுற்றும் போது எந்த பிரச்சனையும் வராது. ப்ரொப்பலர் பிளேடு அடசி க்ளூ வச்சு ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக இதை பெண்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரொப்பலர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மோட்டரில் மாட்டி செக் பண்ணுற டைம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரொப்பலரை 12 வோல்ட் மோட்டரில் மாட்டியிருக்கேன். இதுக்கு 12 வோல்ட் 5 ஆம்பியர் பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். இதை ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் புஷ் பட்டன் ஸ்விட்ச் மாட்டியிருக்கேன். இதில் கனெக்ட் பண்ணியிருக்க புஷ் பட்டன் ஸ்விட்ச் நான் பேப்பர் வச்சு செஞ்சுருக்கேன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணி இதோட த்ரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இதில் த்ரஸ்ட்டையும் லிஃப்ட்டையும் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. இந்த ப்ரொப்பலரை நான் பிரஸ்ட் டிசி மோட்டாரில் தான் மாட்டியிருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்புறம் இதுக்கு ஹை வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கொடுத்தா தான் இது பறக்கிறதுக்கான தேவையான ஆர்பிஎத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ட்ரோன்ஸ் அண்ட் ஆர்சி பென்ஸுக்கு நீங்கள் பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நம்ம ப்ரொப்பலர் எவ்வளோ லிஃப்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ப்ரொப்பலர் எவ்வளோ லிஃப்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக நான் ஒன்று இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் டேப் போட்டு ஒட்டிடுறேன். ஓகே, இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு.
இப்போ நம்ம ப்ரொப்பல்லர் ஆர்சி பிளேன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.